வணக்கம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அருண் சேகர் அப்படின்ற நண்பர் வந்து போன வாரம் டைரக்ட் கிளாஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாரு, கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. ரொம்ப நன்றி சார். அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ளீஸ் கண்டினியூ அவர் டைரக்ட் கிளாஸ், இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் டு மெனி பீப்புள். டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறது நான் ரெடியாக இருக்கேன், பட் மக்கள் வரத்துக்கு தயாரா இல்லை, அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ இது வந்து எனக்கு நிறைய லாஸை கொடுக்குது. டைரக்ட் கிளாஸ் வச்சுன்னா எனக்கு வந்து ஒன்றும் கஷ்டம்தான், என்னால் சமாளிக்க முடியல. இதுதான் ரீசன், நான் ரெடியா இருக்கேன் பட் வரவங்களுக்கு வந்து மினிமம் 10 பீப்புள்னாச்சும் வந்தால் தான் எனக்கு ஒரு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா யூஸ்ஃபுல் கிடையாது. அதனால நான் கண்டக்ட் பண்ணுறது இல்லை இனிமேட்டு. ரொம்ப நன்றி உங்களுடைய சஜஷனுக்கு. கோபின்றவர் அண்ணா, தேங்க்ஸ் டுடே அட்டுல் ஆட்டோ 3100 ருபீஸ் போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் கலைன்ற ஒரு டைம்லி அப்டேட் ஆன அட்டுல் ஆட்டோ வென் பிரைஸ் ஸ்ட்ரகிளிங் அட் 3.96, ரியலி கிரேட், தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கும் சந்தோஷமா இருக்கும், மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இந்த சேனல் மேலே நம்பிக்கை வரும். ஸோ அதே சமயத்தில் சார், டோரன்ட் பவர் 100 குவான்டிட்டி 500 ப்ராஃபிட், வெரி குட், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. வாழ்க பண்டாரு போட்டிருக்காரு, தேங்க்யூ சார், உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் ஆயில் தினா தனான்னு சொல்லிட்டு ஆயில் இந்தியா 700 ப்ராஃபிட் போட்டிருக்காங்க, ரொம்ப நன்றிங்க, கங்க்ராச்சுலேஷன். சசிகுமார் உமாமஹேஸ்வரி 700 ப்ராஃபிட் போட்டிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது வந்து குவிஸ் கார்பரேஷன், ஐ மேடு 10,000 ப்ராஃபிட் போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் வந்து என்னுடைய கிளைண்ட் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுவாங்க. டாடா கெமிக்கல் டுக் ப்ராஃபிட், குட் ப்ராஃபிட்னு போட்டிருக்காரு, நன்றி. எவ்வளோ ப்ராஃபிட்னு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் தமிழ் ரசிகன் ஒருத்தர் போட்டிருக்காரு, அண்ணா 1 மந்த் 52-20% ப்ராஃபிட், அப்புறம் லாங் டேர்ம் 6 மந்த் 52-7 ப்ராஃபிட் வரும், அப்படி ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்றாரு. இப்படிலாம் நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி உசி பேத்தி விட்டு நம்ம வந்து எதையும் வாங்க வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நான் பண்ணுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது மாதிரி இது வந்து இது எப்படின்னா ஒரு மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்லாம் சொல், இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும் எடுங்க அப்படிலாம் நான் ஒரு டெம்ப்ட் பண்ணுற மாதிரிலாம் இதை சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம். மேபி மார்க்கெட்டு அடுத்த நாள் சம் ரீசன்னால அது ஃபாலோ ஆகலாம், இல்லை டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக நம்ம சொன்ன மாதிரி இருந்ததுன்னா, ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஏறலாம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ரீசன் அதுதான், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி யார்கிட்டையும் டெம்ப்ட் பண்ணுற மாதிரி, அதாவது உசிப்பத்தி ஒரு மாதிரி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நம்ம இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, நன்றி நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான ட்ரைனிங் கிளாஸ் இருக்கு, விருப்ப போகிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா 6:30 to 9 PM வரைக்கும் இருக்கும், 2 டேஸ் கிளாஸு. உங்கள் ஏஜ், பேர், லொக்கேஷன், ஒர்க் ப்ரொஃபஷன் மென்ஷன் பண்ணி தயவுசெய்து அனுப்புங்க. நிறைய பேர் சொன்னால் கூட திருப்பி அதே தப்பு தான் பண்ணுறீங்க, டைம் கிடையாது. குயிக்காக நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா, பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜூம் லிங்க்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன், சரிங்களா? அடுத்தது வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு, 3,122 பீப்புள் இருக்காங்க, இதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக் அக்கௌண்ட்லாம் நம்பி காசு காசு கட்டாதீங்க, இதெல்லாம் அட்மின் அண்டர்ஸ்கோர், இதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட். அடுத்தது நம்மளுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லைக் பண்ணுங்க, நிறைய பேர் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம என்ன ஸ்டாக்ன்றதை பார்த்துருவோம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு மிர்சா அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏன் நான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன்னா, இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை ஒரு பிடிஎஸ்டி பண்ணலாம், இல்லை இன்ட்ராடே பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு, அப்புறமா நல்ல ஒரு பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் எடுத்து மேலே போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 272 இருக்கு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் நாளைக்கு பதிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே என்ட்ரி எடுக்கலாம். 280 வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். 280 என்ட்ரி எடுத்தீங்கன்னா தான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரத்தில் இல்லை 5 நாளுக்குள்ளாரியே 319 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 319. சப்போஸ் இதை கிராஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணினீங்கன்னா 2377 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்லா பாட்டம் சப்போர்ட் எடுத்து ஒரு ஃபால் ஆகிட்டு கரெக்ஷன் கொடுத்து பாட்டம் சப்போர்ட் எடுத்து ஏறினதால இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிவிட்டு மண்டே நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை
வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 240 இப்போதைக்கு வச்சுக்கோங்க, 240 தான் ஸ்டாப் லாஸ். அதை வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மண்டே வந்து இந்த ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இதுக்கிடையில நானும் வந்து அப்டேட் பண்றேன் இதுல டெலிகிராம் குரூப்ல. சரியா, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.